என்னை நினைப்பது உன் வேலை, உன்னை உயர்த்துவது என் வேலை. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, நான் உன்னுடன் இருப்பேன். கல்லறைக்குள் இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன். நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னுடனே இருப்பேன். நீ செய்யும் அளவு கடந்த தர்மம் ஒருவேளை உன்னை பிச்சைக்காரனாக்கலாம், ஆனால் உன் வாரிசுகளை கோடீஸ்வரனாக்கி அழகு பார்க்கும். நான் உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வருவேன். எனக்காக காத்திரு. என் வருகைக்கு பிறகு உன் வாழ்க்கையை மாறப்போகிறது. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கப் போகிறது. எத்தனை முறை முயன்றும் முன்னேற முடியவில்லையே என ஒரு பொழுதும் எண்ணாதே. உன் முயற்சியால் தான் படிப்படியாக வளர்ச்சி கொண்டிருக்கிறாய். நிச்சயம் உனக்கு வெற்றி பாதையை நான் காட்டுவேன். துவண்டு போகாதே. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழந்துவிடாதே. நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கின்றாய். அப்படி என்னை வணங்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம்தான். நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது. நீ எப்போது நான் தான் கதி என்று என்னிடம் சரணடைந்தாயோ அந்த நொடியிலிருந்து நீ என் பிடியில் இருக்கிறாய் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய். அனைத்தும் என் அனுமதியுடன் தான் நடக்கின்றது. தன்னிலை உணர்ந்தவன் எந்நிலை வந்தாலும் முன்னிலை தவறவிடாமல் வெற்றியடைவது உறுதி செய்யப்படும். வழிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாய் நான் இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை நான் அழைத்து செல்வேன். இறைவன் எனக்கு எதுவும் தரவில்லை என்று குறை கூறாதே. உங்களுக்கு தெரியாமல் பல ஆபத்துக்களிலிருந்து பாதுகாத்து இருப்பார். அவரை விட இவ்வுலகில் அதிக அன்பு அக்கறை காட்ட எவராலும் முடியாது. உன்னுள் எவ்வளவு வேதனைகள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாதா என்ன? சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவிற்கு பிரச்சனைகள். கலங்காதே. பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். அனைத்தும் மாறப்போகிறது. உனது வாழ்க்கை முறைகளை நான் மாற்றப்போகிறேன். உன்னை உயர்த்தும் பணி என்னுடையதாகும். உன்னை தேடி நானே வரப்போகிறேன். என்னை பார்த்தவுடனே ஆனந்தத்தில் நீ அழுவாய். உனது கண்ணீரை நான் சிந்தவிடமாட்டேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால் தான் நடக்கிறது என்று புரிந்து கொண்டு அந்த சூழலை விட்டு நகர்ந்து வா. எல்லா காரியங்களுக்கும் நீயே பொறுப்பாளி என ஒரு பொழுதும் எண்ணிக்கொள்ளாதே. நீ உரிமை கோரும் ஒன்று உன்னிடம் நிரந்தரமாக வந்து சேரும். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்பாவின் வாக்கு இந்த பதிவின் மூலம் உன்னை வந்தடைகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. என் அன்பு குழந்தையே, காயப்பட்ட உன் மனதோடு பேச வந்துள்ளேன். கவலைகளை மறந்து என் அரவணைப்பில் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே. இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் வைத்துக்கொள், காலம் உன்னை விட பலம் மிக்கது. அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நீ நினைத்த அனைத்து முன்னேற்றமும் உன்னை வந்து சேரும். எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே. எல்லாம் சரிவர அமையப் போகிறது. உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. உன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நானும் உனக்காக உழைத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் மறுபடியும் நீ வேண்டியதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாய். உன் தந்தையாக நான் என்றுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன். அதனால் இனி நீ என் மீது மட்டும் கவனத்தை செலுத்து. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் என்பதெல்லாம் அன்பு மட்டுமே. என்னிடம் இருப்பதெல்லாம் அன்பு மட்டுமே. நான் கொடுப்பதெல்லாம் அன்பு மட்டுமே. அதனை வண்டி வண்டியாக நிரப்பிக்கொள். என் குழந்தையே, நான் மிகுதியாக பொழுகின்றேன். உன் இதயம் திறந்து உன் ஒவ்வொரு அணுவையும் அன்பினால் நிரப்பிக்கொள். நீயும் அன்பாகவே மாறிவிடு. எனது அருளால் பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயம் பூர்த்தி செய்யப்படும். அதற்கு என்னிடம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாது அந்த பிரார்த்தனையினை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையும் வேண்டும். நம்பிக்கையோடு பொறுமையும் சேர்ந்தால் அனைத்தும் வெற்றியாகும். முந்தைய கர்மாவின் விளைவுகளை வழிகள் அல்லது நோய்கள் மூலமாக துன்புற்று தீர்க்க வேண்டியது தவிர்க்கவியலாத ஒன்று. வழிகளையும் அதன் அனுபவங்களையும் முழுவதுமாக இவ்வாழ்க்கையில் ஒருவன் எதிர்கொள்ளவில்லையெனில் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து விடுபட்டவைகளை அனுபவித்து தீர்க்க வேண்டும். ஆகவே சற்று பொறுத்துக்கொள். உன் வாழ்க்கை பயணத்தை கருணையுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு நிறைவேற்றிக்கொள். நினைவில் கொள்,
சாயி சாயி என்ற நாமஜபம் இந்த சுமையிலிருந்து உன்னை விடுவிக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.